வெல்கம் டு காஞ்சனா சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போறது மொச்சக்கொட்டை குழம்பு. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பச்சை மொச்சக்கொட்டை வந்து ஒரு 200 கிராம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து நான் ஒரு குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் நான் வச்சிட்டேன். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், நம்ம பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு 7 கத்திரிக்காய் வச்சுருக்கேன். புளி ஊற்றி கொஞ்சம் நம்ம புளி ஊற்றுறதுனால 2 தக்காளி மட்டும் போதும். இந்த அந்த குழம்புக்கு இதை வந்து நம்ம கூட ஆட் பண்ணும்போது இந்த தேங்காய் இதை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த தேங்காய் துருவல், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், காரம் அவங்க தேவை தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொத்தமல்லித்தூள், மஞ்சத்தூள், புளி தேவையான அளவு ஒரு தயவில் எடுத்துருக்கு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு, அது வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் எல்லாம் நம்ம இதை வந்து வறுத்து குழம்புல கடைசியாக நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அரிசி, 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், இதையெல்லாம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் பொடி பொடியாக மரமரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம கடாயை வச்சு சும்மா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன். நான் ஒரு 4-5 பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்ச நேரம் வணக்கம் போதும். இப்போ தக்காளி போட்டு தக்காளி கரைகிறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கினது போதும். இப்போ நம்ம இது கூட கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய் கூட சேர்ந்து வணங்கும்போது தக்காளி வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் வேகத்துக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்தக மாதிரி போட்டுக்குங்க, நான் வந்து 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். இப்போ நம்ம இதில் அந்த மசாலெலாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த வேவி சேர்த்து இதை போடுறோம். இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுக்கிற புளியை இது கூடவே இப்போ ஆட் பண்ணி போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டு இது வேகட்டும். இப்போ பச்சை வாசம் போகிற அளவுக்கு அந்த புளி கொதிச்சு காய் வெந்துருச்சு. இது கூட நான் அதை கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த தேங்காயை தேவையான அளவு போட்டுருவோம். இப்போ இந்த அரைச்சி வச்ச தேங்காயை நம்ம அதில் ஊற்றுறோம். இப்போ தண்ணி எவ்வளோன்னு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் தண்ணியாட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பொடி போடும்போது கொஞ்சம் குழம்பு தடிக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சம் வெல்லம் இப்போ போட்டுடுவோம். கொஞ்சம் கொத்தமல்லியும் அரைச்சி வச்சிருக்கேன்.
அந்த பவுடரை ஒட்டுக்கா அப்படி போட்டிங்கன்னா கட்டியை கொஞ்சம் விடுவோம். அதனால் இப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி பண்ணி இப்படி போடலாம், இல்லைன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக பிடிக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான பச்சை மொச்சக்கொட்டை குழம்பு இதோட இது இது கூட சாதத்தை சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கல் சாப்பாட்டிலேயும் ரொம்ப நல்லாயிருக்கும்.